கயல் சீரியல் இன்றைக்கி எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, எழுவோட அம்மா சிவசங்கரியை பார்க்குறக்கா தயாரங்கூர் போகிறாரு. அவர் கேட்குறாரு, என் மகளுக்கும் உன் மகனுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ போய் அந்த கயலை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இது உனக்கே நியாயமாக இருக்கா, இந்த கல்யாணம் நடக்காது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. இதை கேட்டு சிவசங்கர் பயப்படாமல் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மூர்த்தி அவங்க பெரியப்பா பார்க்குறக்க அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்ககிட்ட சொல்கிறான், கையலுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிக்கோம்னா பெரியப்பா, அதனால் பணம் நிறைய தேவைப்படுது, நீங்கள் எப்பயுமே ஒரு கேட்டரிங் சர்வீஸ் எடுத்து நடத்திங்களா, அந்த ஆர்டர் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா எனக்கு எம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இதை கேட்டேன்னா தர்மலிங்க இருளடிச்சமாக நிற்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தயாலங்கிறவர் கையல் வீட்டுக்கு போகிறாரு. கையில் பார்த்து பேசுகிறாரு, வாழ்த்துக்கள் கையல், உனக்கும் எல்லிக்கும் கல்யாணமாமே அப்படின்னு சொல்லி பொக்கையெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ எல்லோரும் நிற்கிறாங்க, கையில் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் கையிலும் தனியாக பேசுகிறோம், நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மா தங்கச்சி எல்லோருமே உள்ளே போயிடுறாங்க. அப்போ அவர் வந்து கையில் பார்த்து சொல்கிறாங்க, என்ன கையல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போருக்கு, உனக்கும் எலிக்கும் கல்யாணம் நடக்காது, எலிலுக்கும் என் மகளுக்கு தான் கல்யாணம் நடக்கும், ஒழுங்கு மாதிரியே நீ எலியில் மறந்துடு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னா கையில் ரொம்ப கோவப்படுறாங்க, எப்படி உன் மகளுக்கும் எலிலுக்கும் கல்யாணம் நடத்துகிறேன், நானும் பார்க்குறேன், எனக்கும் எலிலுக்கு தான் கல்யாணம் நடக்கும், வேணால் சவாலே விடுறேன்னு சொல்லி அவங்களும் சவால் விடுறாங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட் எப்படி தான் போகுது, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.